முக்கியமான செய்தி, பிளாக் ஹோல். உலகம் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற கேள்வியை எதிர்நோக்கி ரஷ்யா, அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகள் பெரிய அளவில் விண்வெளியில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு புள்ளியில் இருந்து தான், ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து தான் ஒரு புள்ளி உருவாச்சு. அந்த புள்ளி தான் பெரிய அளவில் வெடிச்சிச்சு. அந்த வெடித்த சிதறத்தில் இருந்து தான் இந்த பூமியே உருவாச்சு. இந்த பூமி மட்டும் கிடையாது, சூரியனும் அப்படித்தான் உருவாச்சு. சூரியன் மட்டும் கிடையாது, நம்ம கண்ணுக்கு தெரிகிற நட்சத்திரங்களும் அப்படித்தான் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக் ஹோல் தியரி அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் எந்த அறிவியல் அறிஞர்களாலையும் உறுதிப்படுத்த முடியாத ஒரு தகவலாக இருக்குது. அது அப்புறம் ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து ஒரு பொருள் வெடிக்கும், அந்த வெடித்த பொருளில் இருந்து இவ்வளவு பெரிய உலகம் உருவாகும் அப்படிங்கிறது. இந்த உலகம் மட்டும் கிடையாது, பால்வெளி மண்டலமும் இப்படித்தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் எதை வச்சு இதை சொல்கிறாங்க அப்படின்னு தொடர்பான ஆய்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதை உண்மையுன்னு ஒத்துக்கிறவங்க அடுத்த கட்டமாக அரங்கேறக்கூடிய செய்திகளையும் பெரிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இஸ்ரோ வந்து இதற்காக ஒரு சேட்டலைட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுலேயும் வந்து பெரிய அளவில் ஆய்வுகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்து உருவான ஒரு இடங்கள் தான் முதன் முதல்ல உருவான இடமாக இருக்கக்கூடிய இந்த இளமுரியா கண்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லெமுரியா அப்படிங்கிற ஒரு இடம். லெமுரியா அப்படிங்கிறது குரங்கிலிருந்து மனுஷன் வந்தா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டார்வின் தியரி வந்து அடித்து நொறுக்கப்பட்டது. மாணிக்க வாசகருடைய சிவபுராணம் எழுதி இருக்கக்கூடிய புத்தகத்தில் கூட புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிர்களுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சிவபுராணத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தமிழன் எழுதி வச்சதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் ஆதிகாலத்தில் வாழ்ந்தவனும் இதே இளமுரியா கண்டத்தில் வாழ்ந்த தமிழன் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய எல்லைப்பரப்பிலிருந்து 7000 மைல் தள்ளி வந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் தமிழனுடைய எல்லைங்கிறது பரவி இருந்துச்சு. மொழி உருவாகிறதுக்கான காலகட்டங்கள் இருக்கும் போதே முத்தமிழுக்கான சங்கம் வச்சு நிறையா நகரங்களும் உருவாக்கப்பட்டிருந்தது. அப்படி மோகம் சிதறா நகரம் தான் இன்னைக்கு முகம் முகஞ்சதாரோ அப்படிங்கிற நகரமாக மாறியது அப்படிங்கிற வரலாறுலாம் சொல்லுவாங்க. அப்படி வந்து அரப்பா அருட்பா அப்படிங்கிற நகரம் தான் ஹரப்பா அப்படின்னு மாறுச்சு அப்படிம்பாங்க. இப்படி வந்து மொழியியல் ஆய்வாளர்கள் தமிழ் மொழியில் இருந்து பிறந்த வார்த்தைகள் தான் வெவ்வேறு மொழிகளாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆதாரங்கள் தான் இந்த இளமுரியா கண்டத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, அதில் வாழ்ந்த மனிதர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த புகைப்படங்கள்லாம் நம்ம கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள், இது எப்படி ஒருத்தனால் உருவாக்க முடியும், பொய்யா சித்தரிக்க முடியும்? ஆனால் அந்த காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க, அவங்களுடைய கலை நுட்பங்கள் எப்படி இருந்திருக்கு. அந்த காலத்தில் இரும்பு வச்சு போர் புரிஞ்சிருக்கா மனுஷன் அப்படின்னு, போர் புரியறான்னா அப்போ வெவ்வேறு நாடுகளை பிடிச்சிருக்க, அந்த நாட்டில் போய் தன்னுடைய சமயத்தையும் தன்னுடைய மதத்தையும் பரப்பியிருக்கான். சைவம் தலை தோங்கி இருந்தது, சிவனும் பார்வதியும் அந்த இடத்துல வந்து தெய்வங்களாக வழிபட்டிருக்காங்க. அவங்களும் மனுஷங்க தான், மனித நிலையிலிருந்து தெய்வங்களாக மாறினாங்கன்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறக்கூடிய காட்சிகள் தான் கடலுக்குள்ளே புதிஞ்சு கிடக்கு. இமயமலையினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பூமிக்கு அடியில் வந்து புதஞ்சு கிடந்து திடுதுப்புன்னு ஏற்பட்ட பெரு வெடிப்பு காரணமாக, சுனாமியின் காரணமாக, ஆழிப்பேரையின் காரணமாக ஒரு நிலம் தாழுது, ஒரு இளம் மேலே வருது. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறும் போது ஒரு புறம் இருந்த அந்த நிலப்பரப்புங்கிறது டவுன் ஆகும்போது அங்கிருந்த கட்டடங்கள்லாம் பூமிக்கு அடியில் போயிடுச்சு. அது இன்னைக்கு கடலுக்குள்ள கிடக்கு அப்படிங்கிற காட்சிகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தொடர்பான ஆய்வுகள் வந்து எஸ்ஆர் ராவ் தொடர்பான நபர்கள் உள்ளிட்ட அவங்க பெரிய அளவில் வந்து செய்திகளாக வெளியிட்டு இருக்காங்க. ராமாயணம் மகாபாரதம்லாம் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றதை தாண்டி அதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்றவங்க இவ்வளவு பெரிய காப்பியங்களை எப்படா எழுதி வைக்க முடியும்னு எவனுமே சிந்திச்சதில்லை. ஆனா மிஸ்டர் ஜோசப் அப்படிங்கிற பிராங்க் ஜோசப் அப்படிங்கிற சூப்பரா ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு, தி லாஸ்ட் சிவிலைசேஷன் ஆஃப் லெமுரியா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை மையமாக வச்சு எழுதி இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பூமியில் வாழக்கூடிய மனுஷன் விண்வெளிக்கும் போகணும் அப்படின்னு பெரிய அளவில் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா. பஞ்சாங்கத்தை உருட்டி பார்த்து இங்கே இருக்கக்கூடிய உட்காந்துருக்கக்கூடிய மனுஷன் விண்வெளியில் வந்து டே 9 கோள் இருக்கடா, 12 ராசி இருக்கடா, 27 விண்மீன் இருக்கடா அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க. உட்காந்த இடத்துல இருந்தே உயிரை பிரித்து வெவ்வேறு கண்டங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்த தமிழன் இன்னைக்கு ககன்யான் அப்படிங்கிற ஒரு பெரிய திட்டத்தை கையில் எடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த ககன்யான் திட்டத்தை தொடங்கி வைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும், குலசேகரப்பட்டினத்தில் பெரிய அளவில் ராக்கெட் ஏவுதளங்கள் அமைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான வைரலான நியூஸ் பெரிய அளவில் செய்தியாகிட்டு இருக்கு. தமிழகம் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கட்சி சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் குலசேகரப்பட்டினத்தில் ஒரு பெரிய ராக்கெட் ஏவுதளத்தையும் செய்ய போறாரு. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய தமிழனுடைய கனவு அப்படிங்கிறது பெரிய அளவில் நனவாக போகுது அப்படிங்கிற செய்தியை தாண்டி, என்னதான் வந்து விண்வெளி போற அளவுக்கு நம்ம பெரிய அளவில் பணக்காரங்களா இருந்தாலும், அறிவியல் அறிஞர்கள் சிறந்தவங்களா இருந்தாலும், எந்த கறி சாப்பிடணும் அப்படிங்கிறதும் சைவம் தான் பெருசு, சிங்கிற சோறில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சைவம் அசைவம் பிரித்து பார்க்கக்கூடிய கேவலமான மனநிலையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தனித்தன்மையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இலைதலைகளை சாப்பிட்றவன் பெரிய ஆள், ஆனால் இறைச்சி சாப்பிட்றவன் சின்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராமண சிந்தனை அப்படிங்கிறது ஒழிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு குரல் ஓங்கி ஒழிக்கப்பட்டாலும் இருதரப்பு வாதங்களையும் சமநிலையில் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இவர் பார்க்கக்கூடிய ஒரு பஸ்ஸில் இருக்கக்கூடிய கண்டக்டர்
இவரோடு சேர்ந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பீஃப் கறியெலாம் எடுத்துகிட்டு வந்து பஸ்ஸில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளவியை பிடிச்சி வெளியில் தள்ளியிருக்காங்க. ஏண்டா ஆட்டுக்குட்டியவே அவன் கூப்பிட்டு போயிட்டுருக்கான், அம்மா வந்து பீஃப் சமைச்ச கறியை ஏண்டா கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்டப்போ அந்த கிளவியை தூக்கி தள்ளி போட்டிருக்காங்க. ஒரு வயதான பாட்டி அப்படின்னு கூட பாராமல் பஸ்ஸில் இருந்து பீஃப் கொண்டு வந்தாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள தள்ளிவிட்ட கொடு பாதக செயலை செஞ்சுருக்கிறவர். இவரெல்லாம் சிறந்த மனிதனையே மனிதரான். இவருக்கு வந்து கவர்மெண்ட் வேலைப்பட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் இப்போ பணியிடை நீக்கம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் சொல்ல வேண்டியதற்கு, எந்த உணவாக இருந்த பிடிச்சா சாப்பிட்டு பிடிக்காண்டி போயிட்டே இரு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாலிசி. இது உங்களுக்கு உடன்பட்டது அப்படின்னா ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்க முடியாட்டி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. கமலஹாசன் அப்படிங்கிற நபர் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த நபர் தான், திரையுலகை கட்டி ஆளக்கூடிய ஒரு நபர். நிறையா ஹாலிவுட் டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழனுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறவர். இவர் பேசக்கூடிய விஷயம் புரியலை அப்படின்னு சொல்கிறவங்க அடுத்த 10 வருஷத்துக்கு அவர் பேசின விஷயத்த சப்ஜெக்டாக வச்சு படிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நாலேஜபிளான பர்சன். பட் அரசியலுக்கு இவர் ஏன் வந்த அப்படிங்கிறத இப்போ தான் ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்கார். உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்னு கட்சி தொண்டர்கள் கேட்டப்போ, என்னுடைய கொள்கைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற வேண்டியது நம்முடைய கட்டாயம் அப்படின்னு தனிப்பட்ட வாய்ஸில் இவர் கூடிய அந்த குரல் அப்படிங்கிறது எல்லாராலையும் ரசிக்கப்பட வேண்டியதுதான். ஆனால் அது 2.5 மணி நேரம் படத்தில் வரும்போது எல்லாரும் கைதட்டி ரசிப்பாங்க. நீ என்னை பார்த்து வந்து ஒரு கலைஞனாக இருக்கும்போது நான் உன்னை கைதட்டி ரசிப்பேன், என்னை ஆள வரக்கூடிய நீ வந்து உனக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத நான் சோதிப்பேன் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஓட்டு போடாமல் இந்த கமலஹாசனை 7 வருஷமாக சுமாராக உட்கார வச்சாங்க. அந்த வகையில் காங்கிரஸோடு இப்போ நெருக்கம் காட்டி இப்போது திமுகவில் காங்கிரஸ் வாங்கக்கூடிய அந்த ஒரே ஒரு சீட்டு, அந்த ஒத்த சீட்டை தனதுடையாக மாற்றுறதுக்கு பெரிய அளவில் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு கமலஹாசன். அவருக்கான வாழ்த்துக்கள் சொல்லி அவர் ஏன் அரசியலுக்கு வந்தாருன்னு அவர் பேசியிருக்காரு அப்படின்னா, நான் வந்தது ஒரு ஆக்சிடெண்ட்டு. எப்படி? நான் வேகத்தின் காரணமாக வல்ல தமிழ்நாட்டில், நான் சோகத்தின் காரணமாக வந்தேன். அவருடைய படமெல்லாம் முடக்கப்பட்டுச்சு, ஜெயலலிதா அவர்கள் படத்தெல்லாம் முடக்கினாங்க. அதற்கு பிறகு வெளிநாட்டுக்கே தப்பி போயிடலாம் அப்படிலாம் நினச்சாரு. கடைசியில் வாழ்வதற்கு வழி தேடணும் அப்படின்னா அரசியல் பாதை தான் சிறந்த பாதைன்னு ஒரு கலைஞன் அரசியலை தேர்ந்தெடுத்து அந்த கலைக்காக அரசியலுக்குள்ளே இன்ன வரைக்கும் காலடி தடத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர் தான் இந்த கமலஹாசன். அவருடைய வெற்றி பயணம் அப்படிங்கிறது திரையுலகத்தில் மட்டும்தான், தமிழ்நாட்டு அரசியலில் அவர் நீடிக்க முடியாதுங்கிறத அவருடைய வாய்ச்சவிடாலே நிரூபிச்சிருக்கு. முருகேஷ் அப்படிங்கிற நபர், இவருக்கு ஏற்பட்ட சோகம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஒரு கொரியர் கம்பெனியிலிருந்து இவருக்கு ஒரு கால், சார் நீங்கள் ஒரு கொரியர் பண்ணியிருக்கீங்க, அந்த கொரியர் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபர் ஹிந்தியில் பேசியிருக்கார். இவர் ஹிந்தி படிச்சிருப்பாரா என்ன அப்படிங்கிறத தாண்டி, சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல, இங்கிலீஷில் சொல்ல முடியுமா தமிழில் பேச முடியுமா அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷில் திக்கி திணறி ஸ்டைலான அந்த ஹிந்தி ஸ்லாங்கில் சொல்லியிருக்காரு, சார் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு கொரியர் வந்து அனுப்பிச்சிருக்கீங்கோ, அந்த கொரியர் ரிட்டர்ன் ஆயிருக்கோ, நீங்கள் அதை வாங்கிக்கோங்கோ அப்படின்னு பேசியிருக்காங்க. இந்த வாய்ஸ் எடுத்து தான் அந்த எதிர்த்தாப்பில் இருக்கிற நபர் பேசியிருக்கார். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா தெரில, பட் வந்து தைவானில் வந்து அவருடைய நிறுவனம் ஒன்று இயங்கி வந்ததாகவும் அந்த நிறுவனத்தில் இருந்து உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சு, இப்போ அந்த கொரியரில் வந்து போதை பொருட்கள் இருக்குது, அதற்காக நீங்கள் வந்து எனக்கு பெரிய அளவில் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சு கொடுத்து போகும்போது இவர் மாட்டிக்கிட்டார். ஸோ முருகேஷ் மாட்டிக்கிட்ட விவரம் தெரிஞ்ச உடனே அந்த ஏமாற்ற பெருவழி அவரிடத்துலேருந்து பெரிய அளவிலான பணத்தை திருட்டுத்தனமாக வாங்குறதுக்கான பெருமுயற்சி எடுத்திருக்காங்க. எப்படி லோன் ஆப் மூலியமாகவும் திருமணங்கள் மூலியமாகவும் இல்லீகலாக மணி சம்பாதிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடமாநில தொழிலாளர்கள் மாதிரி பேசி அங்கே இருக்கக்கூடிய வடமாநில நண்பர்களை வந்து அவமானப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறாங்களோ, அங்கே நிறையா நண்பர்கள் இருக்காங்க, நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, இந்தி பேசக்கூடிய நல்லுள்ளங்கள் படைத்த நிறையா மனிதர்கள் இருக்காங்க, ஆனால் இப்படிப்பட்ட கேவலமான மனிதர்களால் வடமாநிலத்தை பற்றிய ஒரு அபிப்பிராயம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிலவுது. ஸோ நமக்கு வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தேவையில்லை, தெற்கும் வாழணும் வடக்கும் வாழணும் அப்படிங்கிறது தான். இன்னும் கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னா தெற்கினுடைய நாகரிகம் பண்பாடு, தெற்கினுடைய வளர்ச்சி வந்து வடமாநிலத்துக்கும் கொடுத்து அவங்களையும் வளர்ச்சி அடைய செய்யணுங்கிறது தான் இந்த தமிழன் அப்படிங்கிற நாட்டங்கள் வந்து உலகத்துக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை வந்து முருகேஷ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த வட மாநில இளைஞர் ஒருத்தரை வந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கை இருந்திருக்கு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கொரியர் ரிலேட்டடான ஆபத்து வந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸுக்கான பதிவு தான் இது. இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கு பிறகு வந்து இந்த நபர்
ஒரு வயதான மூதாட்டி ஃபோட்டோஷூட் வந்து நம்ம வாழக்கூடிய நாட்டில் வந்து நிறையா பேர் ஃபோட்டோஷூட் எடுக்கிறாங்க. திருமணத்துக்கு முன்பே எடுக்கக்கூடிய ஃபோட்டோஷூட் இன்றைக்கி அதிகளவில் பிரபலமாக போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஃபோட்டோஷூட்லாம் தாண்டி ஒரு வயதான பாட்டி வந்து ஒரு ஃபோட்டோஷூட் நடக்கிற இடத்துல, ஏமா என்னையெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிடாதீங்க என்னுடைய நிறம் போயிடும்னு சொல்லிட்டு இந்த கருப்பழகி பேட்டி கொடுத்துருக்கக்கூடிய காட்சி தான் இன்றைக்கி பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங். தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூளை முடுக்கில் ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அழகான பெண் வந்து சூப்பராக வந்து சேலையெல்லாம் கட்டி நகையெல்லாம் போட்டு ஒரு திருமணத்துக்கு முன்னாடி வந்து போட்டோ ஷூட் எடுக்கக்கூடிய காட்சி. திருமணத்துக்கு முன்னாடி அந்த கோயில் வாசலில் அவங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து வந்து அந்த வயதான பாட்டி வந்து என்னைய போட்டோ எடுத்துடாதீங்க, நான் கல்யாணம் பண்ண போய் போட்டோ எடுக்கல, கலர் கம்மியாயிருமா அப்படின்னு அந்த கருப்பழகி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஃபேரன்ல ஒளி போட்டுட்டு கெத்தா சுத்தக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ். அது மட்டும் கிடையாது, இவங்க பழமைவாதி அப்படின்னு சொல்றது வேற, பழமை வேற புதுமை வேற அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்த மக்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்புறது அப்படிங்கிறது ஒரு புறம், ஆனால் ஆதி காலத்தில் நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கல்ல அதையும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இருந்தது அப்படின்னா இந்த வயதான பாட்டி சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு புரியும். ஸோ ஃபோட்டோ எடுத்தால் ஆயுசு கம்மியாகணும் அப்படின்னு சொல்கிறது நம்ம நம்ப வேண்டாம், ஆனால் எல்லா இடத்துலையும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து அனாவசியமானது அப்படிங்கிறதையும் இந்த பாட்டி சொல்லக்கூடிய அறிவுரையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வேற யாரோ இல்லை, நம்முடைய பாட்டியாக தான் நம்ம நினச்சி சொல்கிறோம். இன்னொரு புறம் மைக் மோகனை பற்றிய செய்தி அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய அளவில் வைரலான கண்டென்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இவர் வந்து விஜயகாந்துக்கு வந்து மரியாதை செலுத்துறதுக்காக, இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக போயிருந்தார். அப்போ வந்து விஜயகாந்தை பற்றி உங்களுக்கு பிடித்த விடயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது முரட்டு தைரியம் பிடிக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காரு. இந்த மைக் மோகனெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, பட் 80s 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மைக் மோகனை தெரியாத நபர்கள் இருக்க மாட்டாங்க. இளையராஜா தான் படத்துக்கு இசையமைச்சிருப்பார், ஆனால் மைக் மோகனுடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வந்து ரிலீஸ் ஆகும். இவருடைய ஃபோட்டோ போட்டு பாடல்கள் ரிலீஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் இளையராஜா அமைத்த இசைக்கே அன்னைக்கு பெரிய அளவில் வெற்றி கிடைச்சது. அந்த அளவுக்கு இசையமைச்சது தான் பெரிய ஆள் இளையராஜா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான காலமே 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து மைக் மோகன் தான் பாடுறாருன்னு தான் திரையில் பார்க்கக்கூடிய ரசிகர்கள்லாம் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் வாய் அசைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இவர் தான் பாடல் பாடுறாரு போல அப்படின்னு நினச்சி பார்க்குறவங்க தான் அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் அதிகம். ஏன்னா அன்றைக்கி திரைத்துறையில் படம் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னே தெரியாது. சண்டை போடுறாங்க அப்படின்னா ரெண்டாவது தடவை அந்த படத்தை பார்க்கும்போது எப்படி போன தடவை பார்த்தது மாதிரியே இந்த தடவையும் சண்டை போடுறாரு அப்படின்லாம் பார்த்த ரசிகர்கள்லாம் இருக்காங்க. அப்போது ஒரே மாதிரி மாறாமையே அதே ஃப்ரேம்லேயே வச்சு சண்டை போடுறாங்க, பெரிய ஆளாக இருப்பாங்க போலப்பா அப்படின்னு தன்னுடைய ரசிக்கக்கூடிய தலைவனை வந்து பார்த்து கைதட்டக்கூடிய ரசிகர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. இப்போ தான் வந்து சினிமா அப்படிங்கிறது நம்ம வீடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்தையே வெளியில் அப்பட்டமாக போஸ்டா போடக்கூடிய நிகழ்வுகள் இருந்து அடங்கியிருக்கு. ஸோ மைக் மோகன் தன்னை வளர்த்து விட்ட விஜயகாந்துக்கு இறுதி மரியாதை செலுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி. இன்னொரு புறம் இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம், இது ஒரு அவேர்னஸுக்கான பதிவு. குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து அப்படிங்கிறது மார்ச் 3 கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழக சுகாதாரத்துறை செய்தியாக வெளியிட்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி. ஸோ போலியோ தடுப்பு மருந்துங்கிறது அந்த 2 முறை டோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க, அதுக்கான டேட் தான் மார்ச் 3. இன்னொரு புறம் வந்து மார்ச் 12 ஒரு பெரிய அளவிலான செய்தி வெளியாகிருக்கு. ரமலான் மாதத்திற்கான தொடக்கம், அந்த உணவு திருவிழா அப்படிங்கிறது பெங்களூரில் அடிக்கடி வளர்க்குறது நடக்கும். அந்த அளவில் ப்ரெஷர் டவுன் குடியிருப்பு அப்படிங்கிற அந்த நலச்சங்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. போன தடவை நடந்தப்போ ரமலான் மாதத்தினுடைய அந்த தொடக்க காலத்தில் நடந்தப்போ அதில் பெரிய அளவிலான விபத்துகள் நடந்தது, அதனால் அந்த உணவு திருவிழா அப்படிங்கிறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு. இஸ்லாமிய சகோதரர்கள் ஒன்றாக எவ்வளோ பெரிய பிரியாணி சமைச்சாலும் சரி அது தன்னுடைய வீட்டில் தனிப்பட்ட முறையில் சாப்பிட மாட்டாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அண்டாவை வச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி வந்து கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய அவங்க எல்லா தான் சமைத்த உணவை இன்னொருத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து ரமலான் நோன்பில் வந்து அந்த கொடுக்கக்கூடிய கஞ்சி அப்படிங்கிறத இன்னமும் சாப்பிட்டு தெம்பாக வளரக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க. அப்படி இஸ்லாமிய சகோதரர்கள் கொடுக்கக்கூடிய உணவுக்கு வந்து பெங்களூரில் வந்து ஒரு சங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை காவல்துறை கன்சிடர் பண்ணி அந்த நிகழ்வுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து மறுபடியும் அந்த உணவு திருவிழாவை நடத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னா பெங்களூரு காவல்துறைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் வைக்கக்கூடிய பெரிய அளவிலான கோரிக்கையாக இருக்குது. உங்களுடைய ஃபோனுக்கு அதிகமான அளவில் ஸ்பேம் கால்ஸ் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்.
நம்ம தவிர்த்தாலும் அது வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து இந்தியர்கள் அதிகமாக குறைந்தபட்சம் ஒரு ஃபோனுக்கு 3 ஸ்பேம் கால்ஸ் வந்து ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு. யாரோ ஃபோன் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, பாத்ரூமில் இருக்கிறவங்க, அவசரமாக வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கிறவங்க ஃபோன் அட்டன் பண்ணும்போது ஒரு லோன் ஆப்பில் இருந்து கால் வரும், இல்லை உங்களுக்கு வந்து லோன் சேங்ஷன் ஆகிருக்குங்கிற கால் வரும், உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பார்க்குறீங்களா, வீடு கட்டியிருக்கு, ரெடியாக இருக்குது, உடனே குடிபுகுந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான கால்ஸ்லாம் வரும். இப்படிப்பட்ட கால்ஸ்லாம் எப்படி தவிர்க்கிறதுன்னு தெரியாமல் இன்ன வரைக்கும் வந்து ஏதோ ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ண போகும்போது உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்மளும் யதார்த்தமாக கொடுத்துட்டு போயிடுவோம், அவங்களும் அந்த பதார்த்தமாக வெவ்வேறு இடத்துல விற்றுருவாங்க. அந்த வித்த நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டுமொத்த கான்டாக்ட்ஸையும் வச்சு ஃபோன் பண்ணுறது தான் நம்முடைய ஃபோன் காலுக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம அலோவ் பண்ணக்கூடிய விஷயங்கிறது எப்படி திருப்பி ரிவிட்டாக பூமராங் மாதிரி ரிப்பீட் ஆகி நம்முடைய ரிங்டோனாக மாறுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது தொடர்பாக லோக்கல் சர்க்கிள் அப்படிங்கிற நிறுவனம் நடத்தி இருக்கக்கூடிய ஆய்வில் சர்வீஸ் கொடுக்குறங்கிற பேரில் 54 ஸ்பேம் கால்ஸும், ரியல் எஸ்டேட் வந்து 22%, ஹெல்த் கேர்லேருந்து 7%, அதுக்கு பிறகு வந்து இப்படி வரக்கூடிய கால்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்தியர்களை வந்து டார்ச்சர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க.